வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இந்த ஆண்டுக்கான இரண்டாவது மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் மக்கள் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட இரு தரப்பையும் அழைத்து சமரச தீர்வு காணும் முயற்சியில் சமரச தீர்வு மைய வழக்கறிஞர்கள் ஈடுபட்டனர். கடந்த 2021 பள்ளப்பட்டி சாய்ராஜ் நகரை சேர்ந்த லாரி டிரைவர் பாபு விபத்தில் இறந்தார். பாபு மனைவி மற்றும் மகன்களுக்கு HDFC இன்சூரன்ஸ் நிறுவனம் 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகைக்கான காசோலையை வழங்கியது. அதேபோல் அம்மாபேட்டையை சேர்ந்தவர் பெரியசாமி, கூலி தொழிலாளியான இவர் சில ஆண்டுகளுக்கு முன் வேலை முடிந்து வீட்டிற்கு நடந்து சென்றார். எதிரே வந்த கார் பெரியசாமி மீது மோதியதில் இறந்தார். பெரியசாமியின் மனைவி அழகம்மாள் மற்றும் மகன்களுக்கு HDFC காப்பீட்டு நிறுவனத்தின் 14,10,000 ரூபாய்க்கான காசோலையை மாவட்ட முதன்மை நீதிபதி சுமதி வழங்கினார். ஏற்பாடுகளை மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழு செயலாளர் தங்கராஜ் தலைமையில் வக்கீல்கள் ரகுபதி, வரணிதரன் உள்ளிட்டோர் செய்தனர். மதுரை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் முதன்மை மாவட்ட நீதிபதி சிவகடாட்சம் தலைமையில் லோக் அதாலத்தினும் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. குடும்பநல நீதிமன்ற நீதிபதி அனுராதா, சிறப்பு நீதிமன்றம் மாவட்ட நீதிபதி ரோஹிணி, சட்ட உதவி மையம் வழக்கறிஞர் முத்துக்குமார் ஆகியோர் வழக்குகளை விசாரித்தனர். இரண்டு தரப்பினர்களும் ஆஜராகி விசாரணை நடைபெற்றது. இதில் 9 வழக்குகளில் நீதிபதிகள் ஆலோசனையின் பேரில் பிரிந்து வாழ்ந்த 6 தம்பதிகள் மக்கள் நீதிமன்றத்தில் சேர்ந்து வாழ விருப்பம் தெரிவித்தனர். இதை மக்கள் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இதையடுத்து கணவன், மனைவி மற்றும் குழந்தைகளுடன் நீதிமன்றத்தை விட்டு சந்தோஷமாக சென்றனர். ஏற்பாடுகளை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பு நீதிபதியும் கூடுதல் தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியுமான ராஜமகேஷ் தலைமையில் செய்தனர். தமிழ் சினிமா உலகில் ஜாம்பவனாக திகழ்ந்தவர் TR மகாலிங்கம். இவரது 100 ஆண்டு விழா June 16 கொண்டாடப்பட உள்ளது. இவ்விழா அவரது மதுரை சோழவந்தான் வீட்டில் நடக்கிறது. விழாவின் போது அவருக்கு சிலை வைத்து புகைப்பட கண்காட்சி அமைக்க ஏற்பாடுகள் நடக்கிறது. திரைப்பட பிரபலங்கள் கலந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சியை TR மகாலிங்கத்தின் பேரன் ராஜேஷ் செய்து வருகிறார். வருகிற June 15-16 தேதியில் வந்து கிராண்ட் ஃபாதர் TR மகாலிங்கம் அவர்களுடைய 100 ஆண்டு விழா இந்த இல்லத்தில் வச்சு ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பல முக்கிய சினிமா நட்சத்திரங்கள், பல அரசியல் பிரமுகர்கள், முக்கிய விஐபிகள் எல்லாரும் கலந்துக்க இருக்கிறாங்க. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் கெம்பநாயகன் பாளையம் வனப்பகுதி குறுமடுவு வனகிராமத்தில் பால தண்டாயுதபாணி கோவிலில் திருமண தடை நீக்கும் சுயம்பரா பார்வதி யாகம் நடைபெற்றது. இதில் தமிழக மற்றும் கர்நாடகாவில் இருந்து 3,000 மேற்பட்ட இளம் பெண்கள், இளைஞர்கள் மற்றும் பெற்றோர் கலந்து கொண்டனர். இலவச யாகத்தில் ஆண்கள் கலத்தர தோஷ நிவர்த்திக்கு வாழை மரத்திற்கு மாலை சூட்டியும் பெண்கள் பாலை மரத்திற்கு மாலை அணிவித்தும் வழிபட்டனர். பரம்பரை பழிப்பாவங்களை போக்கும் விதமாக பச்சை பந்தலை தாண்டி முருகனை வழிபட்டனர். திருமண வரம் வேண்டி நடைபெற்ற யாக பூஜையில் திரளானோர் கலந்து கொண்டு முருகனை வழிபட்டனர். அதைத் தொடர்ந்து பார்வதி தேவி, பரமேஸ்வரன் சுவாமிக்கு திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. கேயன்பாளையம் பால தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் ஆக்சுவலி வந்துட்டு MGR நகர் BIT காலேஜ் பக்கத்தில் இருந்து வரோம். போன வருஷம் வந்து நாங்கள் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டோம். இந்த வருஷம் எங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகி ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு. நாங்கள் இப்படி மேரேஜ் ஆகணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த சுயம்பரம் இதில் வந்து கலந்துக்கிட்டேன். இந்த வருஷம் கல்யாணம் ஆகிடுச்சு. நாங்கள் வேண்டுதல் வச்சுருந்தோம், நிறைவேறிடுச்சு. இந்த வருஷம் நாங்கள் ஜோடியாக வந்திருக்கோம். நாமக்கல் கோட்டை தெருவை சேர்ந்தவர் நவீன் லாரி ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்தார். சென்னையில் உள்ள தனது நண்பரான மாரியை வீட்டிற்கு அழைத்து வந்தார். இருவரும் நள்ளிரவில் அரசு கலைக்கல்லூரி முன்பு வழிபறியில் ஈடுபட்டனர். மாரி ரோட்டில் படுத்து வலிப்பு வந்தது போல் நடித்தார். அவ்வழியாக சேலம் வாழப்பாடியை சேர்ந்த கூலி தொழிலாளி பொன்னார் 2-வீலரில் வந்தார். அவர்களுக்கு உதவ 2-வீலரை நிறுத்தினார். அப்போது அவரை கத்தியை காட்டி மிரட்டி செல்போன் மற்றும் 5,000 ரூபாயை வழிப்பறி செய்து பொன்னார் ஓட்டி வந்த 2-வீலருடன் வழிப்பறி கொள்ளையர்கள் எஸ்கேப் ஆகினர். சிறிது தூரம் சென்றதும் கட்டுப்பாட்டை இழந்த 2-வீலர் ரோட்டில் தாறுமாறாக ஓடி விபத்தில் சிக்கியது. இதில் படுகாயமடைந்த மாரி சம்பவ இடத்திலேயே இறந்தான்.
நவீனை பலத்த காயத்துடன் சேலம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். அங்கு நவீனும் இறந்தான். நாமக்கல் போலீசார் விசாரிக்கின்றனர். கோவை ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட பொள்ளாச்சி தம்மம்பதி பகுதியில் 120 ஹெக்டேர் மற்றும் சர்க்கார்பதி பகுதியில் 30 ஹெக்டேர் பரப்பளவில் கருவேல மரம் மற்றும் உன்னிச்செடிகள் சமீபத்தில் அகற்றப்பட்டன. ஆனைமலை புலிகள் காப்பக கள இயக்குநர் ராமசுப்பிரமணியம் தலைமையில் அரசு மற்றும் தனியார் கல்லூரி NCC மாணவர்கள் 300 பேர் வனப்பகுதிகளில் விதைப்பந்துகளை வீசினர். போத்தமடை பகுதியில் விமானப்படை மற்றும் தேசிய மாணவர் படையின் அதிகாரிகள் தலைமையில் இந்த பணி நடைபெற்றது. 13 லட்சம் விதைப்பந்துகள் வனப்பகுதியில் வீசப்பட்டன. ஹெலிகாப்டர் மூலம் விதைப்பந்துகளை வீசவும் திட்டமிட்டுள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கோவை உக்கடம் பெரியகுளம் தெற்கு குடியிருப்புகளின் கரையோரம் உள்ள பனை மரங்கள் அடிக்கடி முறிந்து வீடுகள் மீது விழுகின்றன. உயிர் பயத்தில் பொதுமக்கள் கலெக்டரிடம் புகார் கூறினர். தாசில்தார் தலைமையில் ஆய்வு நடந்தது. முறிந்து விழும் நிலையில் உள்ள 24 பனை மரங்களை வெட்டி அகற்றவும் அதற்கு பதிலாக 100 பனைமரக் கன்றுகளை நடவு செய்ய வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. முதற்கட்டமாக பனை மரங்களை வெட்டும் பணி நடக்கிறது. அதைத் தொடர்ந்து மரக்கன்றுகள் நடும் பணி விரைவில் தொடங்கும் என பொதுமக்கள் தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1984 முதல் 88 ஆண்டுகளில் 10 வகுப்பு, +1 மற்றும் +2 படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் மணியரசன் தலைமை வகித்தார். ஓய்வு ஆசிரியர்கள் இளங்கோவன் மற்றும் துரைராஜன் கௌரவிக்கப்பட்டனர். முன்னாள் மாணவர்கள் தங்களின் பள்ளி காலங்களில் நடந்த இனிய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தனர். பள்ளி வளாகத்தை சுற்றி பார்த்தனர். ஆசிரியர்களுடன் மாணவர்கள் குரூப் போட்டோ எடுத்துக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் கருத்தப்பிள்ளையூர் கிராமத்தில் சிகாமணி என்பவர் முன்பு கரடி வந்தது. வீட்டின் அருகில் கிடந்த பனம்பழத்தை ருசித்து சாப்பிட்டதை அப்பகுதி மக்கள் பார்த்துள்ளனர். கருத்தப்பிள்ளையூர் கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர். கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்தனா்.